நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. போன வீடியோட தொடர்ச்சி தான் இது. ரோடே பாதி மறைஞ்சிருக்கிறாங்க. நம்ம கரெக்டான ரோட்டில் தான் போகிறோமான்னு போடல. இந்த ரோட்டில் அந்தளவுக்கு பெரிய வெஹிக்கிள் தான் போக மாட்டேங்குது, அதனால தான் அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் நைட்டு பெரிய நைட்டில் ஈவினிங் டைம்லாம் நான் வாய்ப்பே இல்லைங்க இந்த ரோட்டில் வர்றதுக்கு. லோக்கல் மட்டும்தான் போயிட்டு வராங்க. இருக்குங்க அனிமல்ஸ்லாம் இருக்கும் 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 அதெல்லாம் இல்லாமல் எங்க. ஆ வரும்போது பார்த்து வாங்க. அந்த தனியாக சோலா இருந்தால் கூட கொஞ்சம் பிரச்சனை தான். அங்கே இருந்து சுற்றி உங்களுக்கு வந்து வியூ காமிக்கிறவாங்க. பா என்னம்மா வியூரா ரே போடுறோம். ஏய் இங்கே நல்லா இருக்க. இதையோ இந்த செடி வேற மறிச்சிருச்சா? மேலே போகிறோம் க்ளீனாக தெரியுமா? அட எங்கே தான் முடிவு? ரோடு பெருசா இருக்கு. அப்ப நம்ம தமிழ்நாடு சின்னதா போட்டிருக்கோம். இங்க பாருங்க ரோடு எவ்வளவு பெருசா இருக்கு. ஐயோ நம்மளை தோற்கடிச்சிட்டாங்களா? இங்க நம்மள தோற்கடிச்சிட்டாங்க. தமிழ்நாடு ரோடு பத்தி பெருமையா பேசிட்டு வந்தோம். இங்க பார்த்தாக்கா இந்த ஏரியா தோட்டம்லாம் பண்ணுறாங்க. தக்காளி டொமேட்டோ தக்காளி போட்டிருக்காங்க. ஏய் என்னம்மா வியூடா டேய். ஒரு ஹில் ஸ்டேஷனில் என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே இருக்கு. இதுக்கு பேர் நம்ம வந்து மினி கொடைக்கானல் கூட வச்சிடலாம். இதுதாங்க லெஃப்ட். ரோடு போகுது தெரியுதுங்களா? பூர்க்னா பள்ளியா? மல்லேஸ்வர சுவாமி டெம்பிள் போர்டு இருக்கா லெஃப்ட்? மல்லேஸ்வர சுவாமியா? சரி சரி ஓகே. எனக்கு தெரியல என்ன சாமின்னு. மல்லப்ப கொண்ட சொல்லிட்டு தான் எனக்கு இடம் பேர் மட்டும் தெரிஞ்சது. ரோடெலாம் ஒரு சின்ன ரோடு தான், மேலே கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். காட் ரோடு. மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் பெண்டு இதுக்கு மேலே ஆஃப் பண்ணிக்கோ, தேவையில்ல. போக போக வீவ்லாம் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஏதோ ரோடு பண்ணியிருக்காங்க.
இல்லை இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா ரோடு இந்த மாதிரி நடந்து போகிறோம். அப்படியே லெஃப்ட் சைட் பாருங்க, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க, என்னமா வியூ இருக்கு, வேற லெவல். நமக்கு ஸ்ட்ரைட்டா பாருங்க கோயில். ஏ நந்தி ஹில்ஸ் உடையே ஹைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். நந்தி ஹில்ஸ் உடைய யாரும் காணும் நினைச்சேன், இப்பதான் ரெண்டு பேர் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு, எடுத்துட்ருக்கான் பாருங்கள். எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் ஆனால் வந்து ஃப்ரீயாக அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். மேலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங் வந்து கவர் பண்ணலாங்க. என்ன தான் என்ன கேமரா இருந்தாலும் நம்மளோட ஹை கெப்பாசிட்டி வந்து எந்த கேமராவும் இதாகாது. நேரில் பார்க்குற மாதிரி வீடியோலாம் தெரியாது. மாடெல்லாம் அங்கேருந்து எப்படி வந்திருக்கும், டிடிஎஃப் மாதிரி பண்ணுவோமா என்ன தங்கம் டிடிஎஃப். அது எப்படி கிளிக் ஆனால் தெரில. பாவம் செரி ப்ரோ வந்து, செரி தெரியுமா, நான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ராவல் வீடியோலாம் பார்த்தது செரி, பார்த்தி ப்ரோ, திரும்பி விஜய், இவங்களோட தான். இவங்க எவ்வளோ எஃபெக்ட் எடுத்து பண்ணாலும் அந்தளவுக்கு ரீச் ஆகலை. இப்போ செரி செரி ப்ரோ ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் இவரும், வாசன் கஷ்டப்பட்டு. அவர் வந்து எப்படி ரீச் ஆனாலும் தெரியல, அவரும் கஷ்டப்பட்டுருக்காரு. நிறைய வீடியோ போட்டிருக்கான், எல்லாம் தங்களுடைய உழைப்பு கொடுத்துருக்காங்க. சரி இப்போ வந்து கடைசி சந்திப்பு வந்து நம்ம ஓல்டு இது ஃபுல்லாக ட்ரிப் பண்ணிட்டுருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப வருத்தமாக வீடியோ போட்டிருந்தார். இது என்ன இது, ஒரு வழியாக மேலே வந்து சேர்ந்தாச்சு. வண்டியை பார்க் பண்ணிடலாம், இருங்க. இப்போ ட்ரக்கிங் மேலே பண்ணணும். இதுதான் என் வியூவு பா, நம்ம இருக்குடா. இங்க பாரு, நாம வந்தல்ல ரோட் தெரியுதா? எங்க ரோடே தெரியல. அந்த தெரிது பாரு ரோடு. நம்ம வந்த ரோட் அதுதான் பாரு. அந்த டேம் எர்கோல் டேம், தண்ணி தெரியுதா? அதேதான். இல்ல அந்த மிஸ்ட், அந்த புகை மூட்டமா இருக்குல்ல, அது மட்டும் கிளியரா இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இங்கே பக்கத்தில் இப்போ வந்து புதுசாக வந்து கோயில் கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் சாமி இருக்கிறது அங்கே தெரியுது பாருங்கள், சிவன் ஒரு ஃபோட்டோவில் அது சின்ன, அங்கே தான் சாமி இருக்குது. இன்னும் வந்து ஐயர் வரல, அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு வந்து திரும்பி வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். வாங்க மேலே போவோம். வந்ததுக்கு மட்டும் ஒர்த்தான பிளேஸு, வேறு லெவல்லாம் இருக்குது. எல்லாமே வியூலாம் எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் வேறு மாதிரி இருக்குது. ட்ரக்கிங் பண்ணுற மாதிரி தான் மேலே போனோம். ஃபுல்லாக கல் தான், ஸ்டெப்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஏறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம்தாங்க, ஆனால் வந்து அந்தளவுக்கு லாங் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்வத மலைக்கு போகிறதுக்கு இது வந்து ட்ரக்கிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது சூசைட் பாயிண்ட் தான் இது. போகிறோம் பார்வத மலை ஏறுறோம், பார்த்து தான் வரணும். இங்கே இருக்குவா? இல்லை இல்லை, இது போவோம். ஹெல்மெட் வேறு போட்டிருக்கேன், மூச்சு வாங்க முடியல. எங்கே போகிறோம் எங்கே வரோம் நமக்கும் தெரியாது. ஆமாம்மா, ஐயோ ஐயோ,
வந்துட்டோமோ? ஒரு 15 ஒரு 5 மினிட்ஸில் வந்து மேலே ரீச் ஆகிடலாம். ஐயோ இரும்பா இரும்பா, நம்ம வண்டி அங்கே இருக்கு பாருங்க, ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஆட்டோ பக்கத்தில் வந்தாச்சு சிவன். இது வந்து கர்நாடகா, அப்படி வாங்க. இது தமிழ்நாடு, இதுதான் ஆந்திரா. மூன்று மாநிலங்களையும் இந்த சிவன் கோயில் வந்து பிரிக்குது. இந்த மலையோடைய ஹைட்டு வந்து சீ லெவலிருந்து 1070 மீட்டர் வந்து ஹைட்டில் இருக்குது. ஓகேங்க, எல்லாம் பார்த்தாச்சு. வண்டியும் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம். இப்போ தான் எல்லோருமே ஒரு ஒருத்தராக வராங்க கோயிலுக்கு, மேலே வராங்க. டைம் வந்து இப்போது வந்து 11:30. ஸ்கையில் ரொம்ப கிளியராக இருக்குது, பார்க்குறது சூப்பராக இருக்குது. சரி ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய சப்போர்ட் நமக்கு எப்பவும் தேவை. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.